ஆண்டவராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நம்முடைய பாவங்களை மன்னித்து புதுவாழ்வு கொடுத்து நம்மை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்க பரிசுத்த வேதம் சொல்கிற சத்திய உபதேசம் என்ன தெரியுமா? வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, நமக்காக ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. அந்த நாமம்தான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், த லார்ட் ஜீசஸ் கிறைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிப்பாராக. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஜோதியாய் அவர் இருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்று சொல்லி சொல்வார்கள் பல பேர். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கர்ணன் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இலவசமாய் அந்த ஆசிரமத்தில் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த பக்தர் பல மெட்ராஸில் வந்து பல ஆலயங்களுக்கு போய் அந்த கடவுளை பற்றிலாம் பாட்டு பாடியிருக்கார். இந்த திருமுறையில் கடைசி திருமுறை பாடுவதற்கு முன்புதாக அவருடைய வாழ்க்கையில் சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்குது. சில சில சென்னையில் இருக்கும் பொழுது சில தேவனுடைய ஊழியர்கள் சத்தியத்தை போதித்தார் என்று சொல்கிறார்கள். அவர் மறிப்பதற்கு முன்பதாக அவர் வந்துட்டு ஜோதியோடு கலந்துட்டான்றாங்க. மறைமலை அடிகள்லாம் அந்த ஊரில் போய் செக் பண்ணும்போது நான் விசாரித்தேன், இல்லை இல்லை சாவடிச்சிட்டாங்க. அதுக்கு நிறையா காரணம் சொல்கிறாங்க சாவடிச்சதுக்கு. ஏன்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். என்னத்தை மாற்றிட்டார்? எனக்கு அறிவு குறைந்த காலத்தில் கந்தனையும் முருகப்பெருமானையும் பாடினேன், கடைபிடித்தேன், கட்டுவார் இல்லை மூடிவிட்டேன், இனி பாட மாட்டேன்ட்டார். இது கலைவுரைத்த கற்பனையெல்லாம் நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, எல்லாம் சும்மா ஆர்ட்டில் பண்ணி கடவுள் கடவுள் ஏமாத்துறாங்க. இப்படி சொன்னால் கோபம் வருமா வராதா? அடித்து சாவடிக்குப்பாங்களா அடிப்பாங்களா? நிச்சயம் அடிச்சுப்பாங்க. அப்போ அவர் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் என்னன்னு தெரில. ஆக மொத்தத்தில் அவர் சொல்கிறார், நான் இறைவனை ஜோதியாகி பார்க்கிறேன், கண்ணாடியில் பார்ப்பது போல பார்க்கிறேன். இறைவன் வரப்போகிறாரு, உடம்பெல்லாம் எரிக்காதீங்க, செத்த செத்து எரிக்காதீங்க. எனது தனிப்பெரும் தலைமைப்பதியாகிய அப்பன் வரும் தருணம் இதுவே, சரீரத்தை சுடுவது அபத்தம் என்றேன். எழுதி வச்சிருக்கார் பாட்டில் கடைசியில், பிரிண்ட் பண்ணாதீங்கன்னாரு. அவருடைய சீஷர்கள் மீறி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் சில கேஸ்லாம் இருக்குது. அது பின்னாடி வந்தவர்கள் சிலை வழிபாடே கிடையாது, ஜோதி வழிபாடு. சில பேர் சிலையை வச்சாங்க, அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு சிலையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கர்ணை என்று சொன்ன இந்த வடலூர் வள்ளலார் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், இறைவன் ஜோதியாக இருக்கிறார், அவரை நான் உணர்கிறேன், கண்ணாடியில் பார்க்கறது போல் பார்க்கிறேன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது செத்த சரீரம் உயிரோடு எழும்புவாங்க, அதெல்லாம் மனசில் வச்சு சரீரத்தை சுடுவது அபத்தம் என்றேன்றார். சுடாதீங்க, எனது தனிப்பெரும் தலைமை பதியாகி அப்பன் வரும் தருணம் எதுவுமே வரப்போகிறார் கடவுள்ன்றார். இதெல்லாம் எங்கே இருக்குது? புனித போல் சொல்கிறார், கடவுளை ஆண்டவரை கண்ணாடியில் பார்க்கறது போல நிலநாட்டமாய் பார்க்கிறேன். தூய சின்னப்பர் செயின்ட் பால் சொன்னதை வள்ளலார் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அவர் பாட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாங்க. அதனுடைய அது ஒருத்தர் தெளிவாக சொல்கிறார், இந்த பைபிளுடைய கருத்துக்கள் கடைசி புஸ்தத்துலலாம் அதிகமாய் அவர் கையாளுகிறார். பல நமக்கே தெரியுது, இயேசு கிறிஸ்துவை அவர் நம்பி இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நீங்கள் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மதஸ்தாபகர் அல்ல, நம்முடைய உள்ளத்துக்கு இருளை நீக்கி வெளிச்சம் கொடுக்க வந்தவர். எனவே தான் அவர் சொன்னார், நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒருவனை பின்பற்றினால் இந்த உலகத்தின் இருள் அவனை பிடித்து கொள்ளாது. காத்து, கருப்பு, பேய், அசுத்த ஆவிகள், பயங்கள், பல நோய்கள், சாபங்கள், இதெல்லாத்தையும் சொல்லும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, சார் ஜெபம் பண்ணுங்கள் சார், கருப்பு காத்து கருப்பு பிடிச்சிருக்கு பேய்க்கு. இயேசு சொல்கிறார், அந்த காத்து கருப்பு உங்களை பிடிக்காது, என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளி கொடுக்க வந்தவர். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஒரு செய்தி வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை, ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை. அப்படி என்ன நடக்கும் சார்? இருள் விலகி போகும், ஜீவ ஜோதியாகிய இயேசு உங்களுக்குள்ளே வருகிறபடினாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார். நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதம் 120 ஒன்று சொல்கிறது. நெருக்கம் வாழ்க்கையில் எந்த நெருக்கத்தில் போனாலும் இயேசுவின் கூப்பிடுங்க, இயேசு இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வார். ஒரு அம்மா, அந்த அம்மா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுது ஒரு கம்பெனியில், எல்லாத்தையும் கட்டி முடிச்சிச்சு வாங்கின பொருளுக்கு. அந்த கம்பெனி சொல்லுது, பில்லு வச்சுருக்கீங்களா? ஐயோ எங்கேயோ காணப்பட்டேன் சார். அப்போது நீங்கள் எல்லாத்தையும் திரும்பி கட்டணும்னு சொல்லிடுச்சு.
அந்த அம்மாக்காக பேச யாருமே இல்லை. அந்த அம்மா தனி விதவை, வீட்டில் போய் அழுது ஜோம்படுது, ஆண்டவர் என்ன செய்வீங்களோ தெரியாது, என்னை காப்பாற்றுங்க, நான் உண்மையாக பணம் கொடுத்தேன், வீட்டில் ரசீது இருந்துச்சு காணா போச்சு, அது கிடைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டாங்க. இயேசு நெருக்கத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜப சத்தத்தை கேட்கிறார். இந்த செய்தி கேட்க நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அழுத்தப்பட்டாலும் இயேசு வல்லவராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இந்த அம்மாவோடய ஜபத்தை கேட்டார். அவங்க சின்ன மகன், இளைய மகன் வெளியில் போய் விளையாடும்போது வண்ணத்து பூச்சி ஒன்றை பிடிக்க ஆசைப்பட்டார். அது எங்கெல்லாம் ஒழுந்து துரத்திட்டு வந்தான், திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு அந்த வண்ணத்து பூச்சி. வீட்டுக்குள்ளே வந்து பிடிக்க போனான், வீட்டில் பீரோக்கு மேலே ஒரு டப்பா இருந்துச்சு, அந்த டப்பா மேலே உட்காந்துருந்துச்சு, மெதுவாக ஸ்டூவில் போட்டு டபக்குன்னு பிடிச்சிட்டான். வண்ணத்தை பூச்சை பிடிச்சிட்டான், மேலே இந்த டப்பா கீழே விழ, அம்மா எங்கேயும் ரூமில் இருந்து ஓடி வரா, என்னடா தம்பி சத்தம்னு. அவன் ஓடி வரும்போது பார்த்தா ரசீதெல்லாம் அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்து கிடக்குது. சந்தோஷமாக ரசீது எடுத்துக்கிட்டாங்க. அந்த கம்பெனியில் சொல்லி ரசீதை காமிச்சு தன் பொருட்களை வாங்கி கொண்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, நெருக்கத்தில் இயேசு நோக்கி கூப்பிட்டார்கள். நீங்களும் கூப்பிடுங்கள், இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார், புதுவாழ்வு உண்டாகும். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாம் சந்திப்போம்.